வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தானம் நடிப்புல பிஸ்கோத் அந்த படத்தோட ட்ரைலர் வந்து 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ் கண்ணன் அவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். எஸ் இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இது மாதிரி ஒரு பிஸ்கோத் கம்பெனில வேலை பாக்குற ஒரு பையனோட பத்தின ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்தோட போஸ்டர்ஸ் வந்து நம்மளை உண்மையிலுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, ஏதோ டிஃப்ரெண்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த ட்ரைலர் பாக்குறப்பையும் சில விஷயங்கள் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. ஆக்சுவலி இந்த ட்ரைலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் எங்கேஜிங்கா இல்ல, பட் போக 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 சில பல பஞ்சஸ் எல்லாம் வந்து வர வர ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்து இருக்கு. ஓகே, இது பாக்குறப்பே நல்லா தெரியுது. என்ன அப்படின்னா, ஒரு 3 different சந்தானம் வந்து இதுல நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுலேயே அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க, சோ 3 non-identical சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, அந்த பாகுபலியை கலாய்ச்சது, பில்லாவை வச்சு கலாய்க்கிறது, சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சூப்பரா வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த அரசன் கெட்டப்லயே வந்து 2-3 கெட்டப்ஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மொட்டை ராஜேந்திரன் அந்த சந்தானம் காம்பினேஷன் வந்து எப்படி தில்லுக்கிட்டு டூல வந்து செமையா ஒர்க் ஆனிச்சோ, அதே மாதிரி இதுலயும் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா அந்த தலையில தூக்கி காலை வைக்கிற சீன் வந்து பயங்கரமா இருந்தது. அண்ட் பார்க்கலாம், ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த காமிக் ரிலீஃபா வந்து நம்ம சொல்றப்ப கண்டிப்பா அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஆக்ஷன் அப்படி இப்படின்லாம் அந்த படத்துல வந்து லைட்டான எலிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா சந்தானம் சாருக்கு அந்த ஒரு மாசு எப்பவுமே அந்த எல்லா படத்துலயும் அப்படி தெளிச்சு விடுறாங்கல்ல, அது மாதிரி இதுலயும் வந்து இருக்கும். பட் அதை தாண்டி நல்ல ஒரு காமிக் ரிலீஃபா அந்த படம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ இது பாக்குறப்போ ஒரு பிஸ்கோட் கம்பெனில ஒர்க் பண்றாரு, பட் ஆனா அங்க ஓனரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைலாக்ஸ் வந்து வருது. திடீர்னு அரச குடும்பத்தை காட்டுறாங்க, இவங்க பாட்டி வந்து ஏதோ கதை சொல்றப்ப அந்த கதைக்குள்ள இவர் உள்ள போயிடுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 12th century நடந்த ஒரு கதையை பத்தி சொல்றாங்க. சோ இந்த படம் எப்படி வந்து மேப்பா இருக்குங்கிறதே தெரியல. ஏன்னா லைக் குழப்பறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு புது முயற்சியாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் லைக் அந்த கதைக்குள்ள இவர் உள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு இதுல வந்து தோணுச்சு. சோ நீங்க ட்ரைலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பா தான் தோணி இருக்கும், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் எனக்கு இதுல ரொம்ப ஸ்பெஷலான பிடிச்ச மூமெண்ட் என்ன அப்படின்னா, சந்தானம் கூட ஜீவா அந்த படத்துல ஆட் ஆகியிருக்காரு. ஏன்னா ஜீவா வந்து சந்தானம் மாதிரியே ஒரு மிகப்பெரிய காமெடி எல்லாம் வந்திருக்க வேண்டிய ஒரு ஆளு லொல்லு சபால இருந்து. பட் அவரோட காலங்கள் லைக் அவர் இன்னமும் வந்து பெருசா வந்து சைன் ஆகல. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருப்பாங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு டைலாக்ஸ் கூட சந்தானம் அண்ட் ஜீவா இருக்கிற மாதிரி வந்து வந்துச்சு. சோ பாக்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த 2-3 பஞ்சஸ்னால வந்து அங்கங்க சிரிப்பு வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு ரொம்ப எங்கேஜிங்கான ட்ரைலரா இது வந்து இல்லை அப்படிங்கிறது உண்மைதான்.